வணக்கம். தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் படைக்கப்பட்ட அதிசயம். கோவிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி. அதன் உச்சியில் வைக்கப்பட்டுள்ள பிரம்ம மந்திர கல் 80 டன் எடை. எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் அவ்வளவு எடை கொண்ட கல்லை 50 கிலோமீட்டர் அடிவரைக்கும் மணல் கொட்டி பாலம் அமைத்து யானைகளை கொண்டு பிரம்ம மந்திர கல்லை கட்டி இழுத்து கொண்டு போய் விமானத்தின் உச்சியில் வைத்திருக்கிறார்கள். கட்டுமான பணியில் எந்த விதமான சுடு செங்கற்களும் மரமும் பயன்படுத்தப்படவில்லை. முழுக்க முழுக்க கிரானைட் கற்கள். வண்டல் மண் மட்டுமே நிறைந்த அந்த பகுதியில் இவ்வளவு கற்கள் எங்கிருந்து வந்தன? எப்படி இழுத்து வந்தனர்? என்ன கணக்கு? யாருடைய திட்டம்? நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறதா? கட்டுமான பணியில் ஈடுபட்ட ஒவ்வொருவரின் பெயரும் மற்றும் தானம் செய்தவர்களின் அனைவரினுடைய பெயர்களும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழனுடையது முதல் தானம். அதனால் தான் நான் கொடுத்தனவும் நம் மக்கள் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் என கல்வெட்டு ஆரம்பிக்கிறது. தான் மட்டும்தான் கோவிலை கட்டினேன் என்ற